வணக்கம். அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டுக்கட்சியில் மற்றொரு அணி தனியாக கூடி கலந்துரையாடலையும் நடத்தியுள்ளனர். இலங்கை அபாயகரமான சூழலை நோக்கி நகரும் ஸ்ரீதரன் அரசாங்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கை. மையவாடிகள் அமைப்பது தொடர்பில் கல்முனை மாநகர சபையின் தீர்மானம். இலங்கைக்கு சார்பாக ஜெனிவா இரண்டாவது விரைவு. உணவுப் பொருளில் ஆபத்தான விஷம் சுகாதார அமைச்சரிடமிருந்து வந்த அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதி திருநாள் உடன்படிக்கை தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. அரசு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தனியாருக்கு அமைச்சர் கஞ்சர் விஜயசேகர தெரிவிப்பு. மதுபான நிலையங்களை 10 மணி வரை திறக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை. வவுனியா மாவட்டத்தை வவுனியாவ என மாற்றியது ஏன்? சிவி கே சிவஞானம் கடும் சினம். மந்திரவாதியின் செயலால் சிறுமிக்கு நேர்ந்த அவலம். அமைச்சர்களை நியமிக்க தெரிந்தவர்களுக்கு நோயாளர்களின் வலி வறுமை தெரியவில்லை, சஜித் ஆவேசம். 7000 ஊழியர்களுக்கு பற்றாக்குறை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பொருளாதார உருவாக்கத்திற்கு வேலை திட்டங்கள் தொடர்பான பல யோசனைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அணியொன்று தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் மற்றொரு அணி தனியாக கூடி கலந்துரையாடி இந்த யோசனைகளையும் தீர்மானங்களையும் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரமேஷ் பத்ரன மகிந்தானந்த அனத்கமகே, ராஜாங்க அமைச்சர்கள் சீதா அரம்பே போல அனுஷ பெஸ்குவால், சிசிர ஜெயக்கொடி, மதுர விதானகே ஆகியோர் தனியாக கூடி இது சம்பந்தமாக கலந்துரையாடியுள்ளனர். இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அனத்கமகே தமது அணி கூடி பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும், அரச நிதி முகாமைத்துவம் சம்பந்தமாக அமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் யோசனை முன்வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரச நிதி முகாமைத்துவ அமைச்சர் ஒருவரை நியமிப்பது அரச வருமான வரி திணைக்களத்திற்கு வெளியில் ஒழுங்குபடுத்தல் நியமனத்தை நியமிப்பது தொடர்பான யோசனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பல கட்சிகள் இந்த வேலை திட்டத்தை பாராட்டியுள்ளன. ஆனரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் என்னை சந்தித்து இது சிறந்த திட்டம் எனவும் தானும் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் முன்னாள் சபாநாயகர் கர ஜயசூரிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த யோசனையை பாராட்டியதுடன் நீதியான சமூகத்திற்கான அமைப்பினூடாக இதனையே செய்ய முயற்சித்ததாகவும் கூறியுள்ளார். நாங்கள் இது தொடர்பாக 23வது நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை கோரியுள்ளோம். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கவே நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். இந்த யோசனை சரியாக நடைமுறைப்படுத்தினால் வருடாந்தம் அரசுக்கு 3000 பில்லியன் வரி வருமானத்தை பெற முடியும் எனவும் மகிந்தானந்த அனத்கமகே கூறியுள்ளார். இலங்கை அபாயகரமான சூழலை நோக்கி நகரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு தண்ணீர் முறிப்பு குருந்தூர் மலையில் தொல்பொருள் திணைக்களத்தின் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், குருந்தூர் மலையின் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தினை பௌத்த பேரினவாதம் ஆக்கிரமித்து நீதிமன்ற கட்டளையினை மீறி பாரிய விகாரை அமைக்கும் பணியில் தமிழ் மக்கள் எதிர்க்கின்றார்கள். பல நாட்களாக தாங்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில், குறிப்பாக திருகோணமலை முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு இடையில் இணைப்பு பகுதிகளை பிரித்தாலும் ஐங்கரியம் குருந்தூர் மலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எம்ஏ சுமந்திரனால் முன்னெடுக்கப்பட்டு வந்த வழக்கில் இந்த இடங்களில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்ற கட்டளை இருக்கின்றது. இலங்கையில் நீதிமன்றங்கள் செயலிழந்து போயிருக்கின்றன. நீதிமன்ற கட்டளைகளை மீறி பௌத்த பிக்குவும் தொல்பொருள் திணைக்களமும் அடாத்தாக செய்ய முடியாது. அப்படியென்றால் நீதிமன்றங்களின் கட்டளை என்பது இந்த நாட்டில் வலுவற்றதாக இருக்கின்றதா என்று கேள்வி எழுந்துள்ளது. நீதிமன்றங்களுக்கும் நீதிக்கும் இடமில்லாத முறையில் அடாத்தாக இந்த விடயங்களை பிடித்து சிங்கள ஆக்கிரமிப்பு செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையினை முன்வைக்கின்றோம். இவ்வாறு நடவடிக்கையினை கைவிட்டு தமிழர்களின் நிலங்களை பறிக்கும் வேலையினை கைவிடுங்கள். இல்லையென்றால் ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி இலங்கை நகரும் என்பதுதான் உண்மை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருதமுனை பிரதேசத்தில் சுனாமி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக மேட்டுப்பட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வீட்டுத் திட்டங்களில் குடியிருக்கும் மக்களின் ஜனாசாக்களின் நல்லடக்கம் செய்வதற்காக மையவாடி ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானம் கல்முனை மாநகர சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கல்முனை மாநகர சபையில் நேற்று முன்தினம் மாநகர சபை முதல்வர் சுரேஷ சட்டத்தரணி,
AM ராஹிப் தலைமையில் நடந்த மாநகர பொதுச்சபையை அமர்வின் போது இந்த தீர்மானம் வேகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாநகர சபை உறுப்பினர்கள் MAS உமர் அலி இவ்விடயம் தொடர்பிலான பிரேரணையை சமர்ப்பித்துள்ளார். மாநகர சபை உறுப்பினர் AR ஆமீம் இதனை வழிமொழிந்து உரையாற்றியுள்ளார். மக்களின் நீண்டகால தேவையாக இருந்து வருகின்ற மையவாடியை தங்களது நலன்களை கொண்டு கருத்தில் கொண்டு அமைத்துக் கொடுப்பது அவசியமாகும் என எந்தபோது வலியுறுத்தப்பட்டுள்ளது. சாய்ந்த மருந்து மற்றும் மருந்தமுனை ஆகிய இடங்களில் வலிங்க மறுக்களை அமைப்பதற்கு அடையாளம் காணப்பட்டிருந்த காணிகளை கல்முனை மாநகர சபைக்கு விடுவித்து தருமாறு பிரதேச செயலாளர்களை கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இவை தவிர மற்ற பல முக்கிய விடயங்கள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்றதோடு உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு முதல்வரினால் பதிலளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் 2வது வரைவு நேற்று முன்தினம் 20ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்போது திருத்தப்பட்ட தீர்மானமானது பொறுப்புக்குரல் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கான மற்றும் முன்னெடுப்பதற்கான விடயங்களை சிறிதளவும் கொண்டிருக்காததுடன் தீர்மானத்தின் வார்த்தைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் மாற்றமானது இலங்கையின் அவலங்களுக்கான அடிப்படை காரணியாக அடையாளம் கண்டுகொள்வதில் ஏற்பட்டுள்ள தோல்வியை வெளிப்படுத்துகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தீர்மானம் 2வது வரைவான இலங்கை இடக்கமாக காணப்படும் விதத்தில் திருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திரிபோஷ என்ற உணவுப் பொருட்களில் ஆபத்தான விஷம் கலந்திருப்பது தொடர்பில் வெளியான செய்தி முற்றிலும் தவறானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரமுக்வெல நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் இதுகுறித்து அறிவித்துள்ளார். தவறான தகவல்களை பரப்பும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாய்மார் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திரிபோஷா என்ற உணவில் ஆபத்தான அப்ளோடோக்சின் என்ற நச்சு கலந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் விவாதத்துக்கு உள்ளானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சமபோஷ யகபோஷ லக்போஷ ஆகிய மூன்றிலும் ஆபத்தான விஷம் அடங்கியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவற்றில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற அப்ளோடாக்சின் என்ற பொருட்கள் அதிக அளவில் உள்ளது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை விற்பனை செய்யும் மூன்று முன்னணி நிறுவனங்களின் 6 இயக்குநர்களையும் நவம்பர் 18ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை தொடர்பில் தன்னிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்த விடயத்தை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கைக்கு வருவதற்கு முன் உரிய உடன்படிக்கை தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவிக்கப்படும் என ஜனாதிபதிக்கு தமக்கு அறிவித்ததாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி மேலும் கூறுகையில் ஊழியர் மட்டம் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்று சபையினால் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். எனினும் அதற்கு முன்னர் கடனாளர்களுடனான கலந்துரையாடலில் அறிக்கை உள்ளடக்கப்பட வேண்டும். இதேவேளை எல்லா தகவல்களும் கிடைத்த பிறகு அமைச்சரவைக்கு விளக்கம் அளிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆர்வம் உள்ள கட்சிகள் மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று ஜனாதிபதி தன்னிடம் கூறியதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான 1250 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஒரு பகுதியின் நிர்வாகத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் தனியாருக்கு வழங்க உள்ளதாக மீன்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அந்த நிறுவனங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யவும் விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் அதிகாரத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களை பெற்றுக்கொள்ள 24 நிறுவனங்கள் விலை மறுக்களை முன்வைத்துள்ளதுடன் அவற்றில் தகுதியை பூர்த்தி செய்துள்ள சில நிறுவனங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தனியாருக்கு வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டத்தில் கஞ்சன விஜயசேகர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மதுபான நிலையங்களை 10 வரை திறந்து வைக்க வேண்டும் என சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா கவகே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது பல்பொருள் அங்காடிகளுக்கு பியர் விற்பனை உரிமம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரச வருவாய் அதிகரிப்பு தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு மனோபாவத்தில் மாற்றம் அவசியம். கஞ்சா என்பது வெறுமனே வீதியில் பாவித்து சுற்றித் திரியும் போதைப் பொருள் அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தின் பெயரை வவுனியாவ என்று குறிப்பிட்டு வர்த்தக மானிய அறிவிப்பு வெளியிட்டமை தொடர்பில் வடமாகாண சபை அமைச்சர் சி வி கே விஸ்வஞானம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்.
வவுனியா நகர சபையை மாநகர சபையாக தரம் உயர்த்த 2296 கீழ் 5 இலக்க வர்த்தக மானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் ஆங்கில வடிவத்தில் தற்போதைய வவுனியா நகர சபையை வவுனியா மாநகர சபையாக தரம் உயர்த்தப்படுகின்றது என்பதற்கு பதிலாக வவுனியாவ மாநகர சபையை வவுனியாவ மாநகர சபையாக தரம் உயர்த்தப்படுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்று ரீதியாக வவுனியா குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இதனை மாற்றுவது தவறு மட்டுமல்லாமல் வரலாற்று பிறழ்வு என சிவி கே சிவஞானம் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அதனை உடனடியாக திருத்தி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மாநகர சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு சிவி கே சிவஞானம் கடிதம் எழுதியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மந்திரவாதி என கூறப்படும் ஒருவரை விளக்கமறியலில் வைத்துள்ளார்கள். குளியாப்பட்டிய நீதவான் முன்னிலையில் அந்த நபரை முன்னிலைப்படுத்துமாறு குளியாப்பட்டி பிரதான நீதவான் ரந்திக லக்மால் ஜெயலலித் உத்தரவிட்டுள்ளார். தனது மந்திர சக்தியால் நோய்களை கட்டுப்படுத்துவதாக கூறும் மந்திரவாதி ஒருவரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இரு சிறுமிகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேக நபரான மந்திரவாதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க தெரிந்த உங்களுக்கு நோயாளர்களின் வலி மற்றும் வறுமை தெரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானவை அதை செய்ய மறுக்கின்றீர்கள். வடமத்திய மாகாணத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் பால் மீன் ஆகியவற்றை நிறுத்துமாறு கடிதம் அனுப்பியுள்ளீர்கள். என்ன அரசாங்கம் இது? மக்களின் நோயாளர்களின் வயிற்றில் அடிக்கின்றீர்கள். இப்படி ஒரு மனத்தனமானவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி எப்படி நடத்துவீர்கள்? அது முன்பு தெரிந்தது. நாம் இங்கே உங்கள் பதவிகளை ஏற்கவில்லை. ஒரு தேர்தல் ஒன்றை வைத்து பாருங்கள், மக்கள் பதில் சொல்வார்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். புகையிருந்த திணைக்களத்தில் சுமார் 7000 ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் இயக்க நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 21000 ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டிய புகையிருந்த நிலையங்களில் தற்போது 14000 ஊழியர்கள் மாத்திரமே இருப்பதாக ரயில்வே பிரதிபோது முகாமையாளர் காமினி செல்வரத்ன தெரிவித்துள்ளார். எதிரும் டிசம்பர் மாதத்துக்குள் 250 மேற்பட்ட ஊழியர்கள் ஓய்வு பெற உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளவை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.